கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே தேசிய நெடுஞ்சாலையில் சாலையை கடந்து சென்ற மாட்டின் மீது கார் மோதாமல் இருக்க பிரேக் அடித்தபோது அடுத்தடுத்து பின்னால் வந்த கார்கள் முன்னால் சென்ற காரில் மோதியது. இதில் குழந்தைகள் உட்பட 15க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சகாதேவன். வணக்கம் சகாதேவன், எத்தனை வாகனங்கள் இந்த சேதத்துக்கு உள்ளாகியிருக்கு, விவரங்கள் என்ன? வணக்கம் சாரா. அதாவது தமிழகத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி 5 நாட்கள் விடுமுறை அளிக்கப்பட்ட நிலையில் சென்னையிலிருந்து சொந்த ஊருக்கு ஆயிரக்கணக்கான வாகனங்கள் தேசிய நெடுஞ்சாலை சென்று கொண்டிருந்த நிலையில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அடுத்த மேட்டாத்தூர் கிராமம் அருகே தேசிய நெடுஞ்சாலையை மாடு ஒன்று சாலையை கடந்தனர். அப்பொழுது அவ்வழியாக வந்த வாகனம் மாட்டின் மீது மோதாமல் இருக்க ஓட்டுநர் திடீரென பிரேக் பிடித்து நிறுத்தியுள்ளார். அப்பொழுது பின்னால் வந்த அடுத்தடுத்த 3 வாகனங்கள் மோதி பெரும் விபத்துக்குள்ளானது. இந்த 3 வாகனங்கள் பயணம் செய்த குழந்தைகள் உட்பட 15க்கும் மேற்பட்டோர் படுகாயம் ஏற்பட்டு உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்தினால் தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனை அறிந்த போக்குவரத்து காவல்துறையினர் விபத்தில் சிக்கிக் கொண்ட வாகனங்களை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தேசிய நெடுஞ்சாலையில் 3 கிலோமீட்டர் வரை வாகனங்கள் நீண்ட வரிசையில் நின்று இருப்பதால் அங்கு பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது சாரா. புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்தே உங்கள் நியூஸ் தமிழோடு.